என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் என்ன மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்கள் அது எந்த இடத்துல கொண்டு போய் உங்களை விடும் எங்க வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அது மாதிரி உங்க ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தா என்ன கிரகங்கள் இருந்தா என்னென்ன வழிபாடு அப்ப இதை கும்பிடணமா வேணமா அப்படிங்கறத பத்தி நான் கருத்து சொல்லலை இது இது கும்பிட்றவங்களுக்கு இது நடந்துகிட்டு நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் இது என்கிட்ட நிறைய பேசும்போது கேட்பாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது சார் சார் நான் சொல்லுறது இல்லை இந்த விஷயத்தில் முடிவு எல்லா நிகழ்வுகளும் எல்லா தகவல்களும் நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அந்த கிரக சூழல்களும் அந்த கிரகங்கள் இக்னைட் ஆகிறப்ப வரக்கூடிய சம்பவங்களும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ சாய்பாபா வழிபாடு வராகி வழிபாடு சிவலிங்க வழிபாடு இது எல்லாமே வந்து உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் இக்னைட் ஆகிறப்ப வருது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி வருது அவர் யாருன்னா வடக்கன் அப்போ வடக்கணப்புறம் காரி போகிறது நம்ம வடக்கணப்புறம் மதிக்கிறது இல்லை ஏதாச்சும் கடவுள் வந்தால் மட்டும் புரட்சியாளர்கள் வந்தால் மட்டும் மதிக்கிறோம் இது இது ஒரு மைண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அப்போ சமூக குற்றங்களாக சமூக பிரச்சனைகளாக அதை பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் உண்மையிலேயே வழிபாடுகள் செய்யணுன்னா பழைய விஷயங்கள் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் தொடர்பான பல தகவல்களை பேசிக்கிட்டே வரும் இன்று ரொம்ப முக்கியமான தலைப்பு சார் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இருக்கார் சார் அவர் நல்லா இருக்கிறாரு போன அமாவாசைக்கு பார்த்தோம் நைட்டு அவங்க குடும்பத்துலேருந்து ஏதோ ஒரு சைடில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணாங்க நான் கொஞ்சம் பார்த்தேன் அப்புறமா விசாரிச்சதுக்கு அப்புறமா அந்த சேட்டுகள்லாம் அந்த நைட்டு பூஜை பண்ணுறதுனால தான் கோடிஸ்வரனாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பூஜை பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன் இதை ஒரு டிவிலையும் பார்த்தேன் ஒருத்தர் சொன்னார் சேட்டுகளைப் போல் மார்வாடிகளை போல் நீங்களும் பூஜை செய்யுங்கள் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒருத்தருக்கு கேள்வி இது சாத்தியமா இல்லைன்னா இது உண்மையாக அப்போ ஒருத்தரை போல் ஒருத்தர் பூஜை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எதுக்கு இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் இந்த கோவில்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அம்மாவாசைக்கு பூஜை பண்ணிடலாம் இல்லைங்களா நான் அடிக்கடி கேட்பேன் ஒருத்தருக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க அப்போ எதுக்கு ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு டப்புனு மூடிட்டு எல்லாத்தையும் பரிகாரம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கோடி சவரன் ஆகிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகிறது முருகன் கோவிலுக்கு போய் நூடுல்ஸ் மசாலாவில் அபிஷேகம்னா கோடிஸ்வரன் சேவரணாகிடலாம் திருச்செந்தூரில் போய் நைட்டெல்லாம் பீச்சில் படுத்தோங்கனோம்னா கோடிஸ்வரன் சேவரன் ஆயிரலாம் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்போ என்ன செய்கிறேன்னா நீங்கள் எதுக்கு பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகள படிக்க வைக்காதீங்க கப்புனு பிள்ளை பிறந்த நாலு வயசில் கொண்டு போய் கோயிலில் விட்டுருங்க அது ஒரு பதினஞ்சு இருபது வயசில் கொடி சொரணாயிரம் இல்லைங்களா ஏன் அதை செய்கிறது இல்லை ஜோசிக்காரங்க அப்படி செய்கிறாங்களா உங்களுக்கு அறிவுரை சொன்ன ஜோஷிக்காரங்க முருகங்களுக்கு கூட்டு போன்னு சொன்ன ஜோசிக்காரங்க பிள்ளைகளை கொண்டு போய் முருகைங்களில் விட்டுருக்கணுமா இல்லையா அவங்க அவங்க அதை பண்ணுறதில்லை அவங்க தெளிவாக ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க காலேஜில் தான் படிக்க வைக்கிறாங்க வேலை தான் வாங்கி கொடுக்குறாங்கன்றப்ப நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சரி இந்த கடவுள் வழிபாடுகள் அதே போல் இந்த சாய்பாபா வராகி அப்புறமா வந்து நான் வந்து கோயம்புத்தூர் பக்கம் போனேன் சார் லிங்கத்தெல்லாம் கட்டி பிடிச்சி இருந்தேன் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப்பு அப்புறமா வாழ்க வளமுடன் ஒரு குரூப் சொல்லுவோம் இதெல்லாம் சரியானதா சாத்தியமானதா இதனால் ஏதாவது நல்லது நடக்குதா அப்போ இவங்களுடைய எல்லாத்தையுமே நம்ம ஜோசி ரீதியாக தான் பார்க்கணும் இது வந்து ஏதோ எனக்கு காண்ட்ரவர்சி இருக்குது அவங்களுக்கும் எனக்கும் புணர்ச்சி இருக்குது பொறாமையில் பொங்குறேன்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது நம்ம வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பேசுகிறோம் இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்கிறது நீங்கள் கருப்பு சாமியை மறந்துட்டீங்க சாய்பாபாவை கும்பிட்றீங்க இல்லையா சாய்பாபா பிறந்த ஊரில் அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா சீரடியில் சீரடியில் நிறைய பிச்சைக்காரன் இருக்கானே இல்லைங்களா அப்போ சீரடியில் நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்கள்ல அவங்களாம் என்னென்ன கோடி சொன்னாங்க நீங்கள் சும்மா சாதாரணமாக கும்பிட்றீங்க அந்தாலும் அங்கேயே படுத்தும்புறாருல அப்போ சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்குங்க நம்ம இங்கே யாரை கும்பிட வேண்டும் யாரையும் கும்பிடக்கூடாதுன்றது நம்ம நம்மளுக்கு தேவையில்லை அது உங்களுடைய விருப்பம் ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டுக்குள்ளே நான் உள்ளே வரல ஆனால் நம்ம என்ன பேசிருக்கோன்னா ஓப்பன் டாக் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் என்ன மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்கள் அது எந்த இடத்துல கொண்டு போய் உங்களை விடும் எங்கே வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பா இது இருக்குது இல்லைங்களா அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தால் என்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன வழிபாடுகள் நீங்கள் தொடருவீர்கள் சார் அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிரகம் இருந்தால் ஐநூறு வருஷத்துக்குனால இதே மாதிரி கிரகம் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பாங்க இப்போ நம்ம கரண்ட் சே கால தேச வருமானம்னு ஜோசியத்தில் ஒன்று இருக்குது நம்ம இன்றைக்கி கரண்ட்டை தானே பேசிடும் இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்போ ஐநூறு மேலே யூடியூப் எவனும் பார்க்கல இல்லையா இப்போ நம்ம இப்போ உட்காந்து யூடியூபில் பேசுகிறோம் இல்லைங்களா அப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கிரகம் இருந்தால் ஒரு ஜாதத்தில் செவ்வாயும் ராகுவும் ஒன்றாக இருந்தாலும் அல்லது செவ்வா உள்ள ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒம்போதில் ராகு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தங்க சாய்பாபா கொண்டு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க அது வந்ததுக்கப்புறமா மெதுவாக குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் புருஷை மொட்டாடி சண்டை ஆரம்பிக்கும் தேவையில்லாத நோய்களை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் கடன் தொழில் மாட்டிக்கிவீங்க சார் அப்போ சாய்பாபா சிலை என்ன செய்கிறது அது உங்கள் விருப்பம் நான் வந்து உங்கள் ஜாத்துலேருந்து தான் வரும்னு சொல்கிறேன் அப்போ உங்கள் ஜாத்தில் இல்லாத சாய்பாபா புதுசாக கொண்டு வந்து கொடுக்க போகிறது இல்லை அது ஒரு சிம்டம்ஸ் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கட்டி விடுது சார் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த கட்டி சிம்டம் பண்ணுதுன்ற மாதிரி உங்களை நோக்கி சாய்பாபா உள்ள வந்தாச்சு அப்படின்னா உங்க ஜாதத்துல கூடிய அந்த செவ்வாறாக ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த சாய்பாபை நீங்க எப்போ விடணுன்றது விதிதான் அப்ப நான் சொன்னதுக்காக எடுத்து கொண்டு ஓடி போய் கோயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரு அப்ப நான் கோயிலே கட்டி வச்சிருக்கேன் அவன் போன் அடிச்சாரு சாய்பாபா பத்தி உனக்கு தெரியும் அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு அதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார் நான் இருக்கிறத சொல்கிறேன் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் இல்லை நான் இப்போ அனுபவிச்ச விஷயங்கள சொல்றேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க இல்லைன்னா பொய்யின்னு சொல்லிட்டு போவாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன் அப்போ என்ன சொன்னார்ன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு தம்பி நீ சொல்கிறது உண்மை தான் ஃபஸ்ட்டு நீ சொன்னப்போ கோவமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நான் சாய்பாபா கோயிலே வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்கேன் என்ன செய்யணும்னு கேட்டார் அது உங்கள் தலையெழுது சார் அப்போ உங்களுக்கு இன்னும் விடாதுன்னு சொல்லி அது விடாது கருப்புன்ற மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நடத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் சாய்பாபா உங்களை நோக்கி வரும் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வராகின்னு ஒன்று வந்திருக்குது அப்போ சப்த கண்ணிகள்லேயே அந்த வராகியை மட்டும் இவங்க எது கிழத்து பிடிச்சிட்ட உட்காந்துருக்காங்கன்னு தெரில வராகி அப்படிங்கிறது புதனுடைய காம்பினேஷன்ல வரக்கூடியது உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனையோ புதன் விளிம்போ இருந்தால் கண்டிப்பாக உங்களை நோக்கி வராகி வழிபாடுகள் உள்ள வரும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு சரி இப்போ என்ன நாம வராகி வழிபாடை விட்டுருவோம் சாய்பாபா வழிபாட விட்டுருவோம் இந்த கிரகங்கள் பேசணும் இல்லையா இந்த கிரகங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தா இதனுடைய பிரச்சனை தெரிஞ்சுல அப்போ புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லா பெண்களுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வராகி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பெண் குழந்தை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்க்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரிசையாக கேள்விப்படுவீங்க வரிசையாக பார்ப்பீங்க லேண்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்போ இதை கும்பிடணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கருத்து சொல்லலை இது இது கும்பிட்றவங்களுக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் இதை நான் எனக்கு என்கிட்ட நிறைய ஃபஸ்ட்லாம் பேசும்போது கேட்பாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சார் நான் சொல்லக்கூடாது சொல்கிறது இல்லை இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ சாய்பாபாவை கும்புறதுனால எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க சரி இருக்குது இல்லை ரெண்டாவது விஷயம் சரி இப்போ கும்புறதுனால எனக்கு பிரச்சனை தான் வந்துட்டு போகுது பழைய படங்கள் பார்த்துருக்கீங்களா முருகனை கும்பிடுவாங்க முருகனை கும்பிட்டோடனே என்ன வரும் பிரச்சனை வரும் என்னை உயிரையே நீ எடுத்துக்க முருகா உன்னை விட எனக்கு அப்ப உந்தன் அருள் உலகிலே பொருளேது முருகா அப்படின்னு சொல்லிட்டு போய் இறைவன் தஞ்சம் கூடிய மைண்ட் செட் இருந்தால் நம்ப போகிறதில்ல நம்பினாலும் நடந்தா நடந்து போகுது சாய் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கணும் இல்லாட்டினா நான் சொல்றது கேட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லாட்டினா இயற்கையாகவே தான் சொல்றேன் அப்ப சாய்பாபா என்பது செவ்வாய் ராகு வராகி என்பது புதன் பக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்பு இந்த ஈசா லிங்கா இந்த மாதிரி லிங்கம்ன்ற பேரு ஈசன்ற பேரு ரிஷி அப்படிங்கிற பேர் இருக்கவங்களுக்குலாம் சூரியன் ராகு சூரியனுக்கு எது சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கும் அப்போ இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வ வாழ்க வளமுடன்னு சொல்கிறாங்களா மக ரிசி அப்படின்ற வார்த்தை தான் அங்கே வருது அப்போ அந்த மாதிரி காம்பினேஷனில் போய் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா குழந்தை பேரு பிரச்சனை அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கை பிரச்சனை சரியாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லைஃப் சூப்பராக போயிடும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மேரேஜ் லைஃப் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்கலில் மாட்டிக்குவாங்க சார் இப்போ நீங்கள் வந்து ராமலிங்க வழிபாடுகள்ன்ற மாதிரி கேள்விப்பட்டனே சார் வள்ளலார் வழிபாடு ஆமாம் வள்ளலார் வழிபாடு அதை ராமலிங்கம்னு சொல்லி கும்பிடுவாங்க சிலர் ராமலிங்கா ராமலிங்கான்னு கும்பிட்றவங்க அங்கேயும் லிங்கம் வந்தது இல்லையா அவங்களுக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை பார்க்குறோம் அப்போ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா ஒரு வழிபாட்டுக்கு என்ன கிரகம் காரணம் அந்த கிரகங்கள் என்ன பிரச்சனையை கொடுக்குது அப்போ இந்த வழிபாடுகளை ஆரம்பிப்பவர்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு சார் ஆகுது எனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணோன்னே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு சண்டை அடுத்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு சண்டை இதை மேனேஜ் பண்ணணும் நான் இல்லைங்களா ஒரு ஆணாக இருந்தால் மேனேஜ் பண்ணணும் அப்போ என் மனைவியும் என் அம்மாவும் சண்டை போடுவதிலிருந்து நான் எஸ்கேப் ஆகணும் ஆனால் ரெண்டு பேர்த்தையும் என்னால் எதிர்க்க முடியாது இந்த மாதிரி கேஸ் எல்லாரும் அனுபவிக்கிறீங்க அந்த அனுபவிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் ருத்ராச கோட்டை போட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போவீங்க இல்லைனா இந்த பக்கம் சதுரகிரி போவீங்க இல்லைன்னா வெள்ளிங்க போவீங்க இல்லையா இதெல்லாம் லிங்கத்தினுடைய சிவனுடைய பேர்களோட நீங்கள் லிங்க் ஆகிறப்ப வரக்கூடிய பிரச்சனை அப்போ இது எப்போ சரியாகனா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசுல இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா மெது அனுசிவீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மண்டைக்குள்ள இருக்கும் ஞானம் இல்லைன்னா இந்த அந்த துறவு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சிவ வழிபாடுகள் நமசிவாயம் அப்படிங்கிற மண்டைக்குள்ளே மண்டைக்குள்ள தவிர அதுல ரொம்ப முப்பத்தஞ்சு வயசுல பட்டையில அடிச்சுட்டு கோட்டை போட்டு சுற்றுனீங்க பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்ப எல்லா நிகழ்வுகளும் எல்லா தகவல்களும் நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அந்த கிரகச் சூழல்களும் அந்த கிரகங்கள் இக்னேட் ஆகுறப்ப வரக்கூடிய சம்பவங்களும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப சாய்பாபா வழிபாடு வராகி வழிபாடு சிவலிங்க வழிபாடு இது எல்லாமே வந்து உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இக்னேட்டாகிறப்போ வருது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு சேர்ந்து தான் வரும் நீங்கள் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இக்னேட்டை குறைச்சா பார்த்தாது உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையில் சரியாக இருக்கணும் ஒருவேளை உங்கள் கிரகநிலையில் சரியாக இருக்கும்பொழுது இந்த சிம்டம்ஸ் வந்து தானாகவே போயிடும் இப்போ நானும் சாய்பாவை தான் போகிறேன் போகிறப்ப கும்பிட்டு போகிறது தானே இல்லைங்களா இப்போ நான் வந்து சென்னைக்கு ஒரு ஒரு நான் ஒரு டூ ஒரு சின்னதாக ஒரு பிக்னிக் வரேன் அங்கே அந்த கோயிலை பார்க்குறேன் இந்த கோயிலை பார்க்குறேன் சாய்பாபா கோயிலையும் பார்க்குறேன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் என்னென்னா அங்கேயே கிடையா கிடக்கிறது வீட்டில் சாய்பாபா தொ ஃபோட்டோலேருந்து தொண்ணூறாக ஓடுவதும் கீழே தட்டு வச்சு பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா இந்த மைண்ட் செட்டு தான் உங்கள் ஜாதியில் கூடிய அந்த கிரகங்களை இக்னேட் பண்ணுறது எனவே நீங்கள் ஆதி காலத்தில் ஆதி காலம் இல்லைங்க உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ எப்படி கும்பிட்டாங்க முருகன் படம் விநாயகர் படம் லட்சுமி படம் சரஸ்வதி படம் வெங்கடாஜலபதி படம் அதுவும் ஃபோட்டோவாக தான் வீட்டில் இருந்துச்சு இல்லைங்களா கருப்புசாமி படத்தையே வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க உங்களுடைய குலதெய்வம் படத்தையும் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அதை கும்பிடுன்னு எங்க போய் கும்பிடுவீங்க கோயிலுக்கு போய் கும்பிடுவீங்க இப்போ தான் புதுசாக என்ன பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் அந்த அஞ்சு அஞ்சு ஃபோட்டோ இருக்கான்னு தெரியல எந்தெந்த ஃபோட்டோ முருக விநாயகர் லட்சுமி சரஸ்வதி வெங்கடாஜலபதி ஃபோட்டோ ஃபோட்டா இருக்கா அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு இப்போ உங்கள் வீட்டில் சாய் பாபா படம் மட்டும் இருக்குது இந்த சாய்பாபா யார் அப்படின்னா முஸ்லீம் அப்போ என்னன்னா உங்களுக்குள்ளே காண்ட்ரவர்சி வருது அவர் யார்னா வடக்கன் அப்போ வடக்கனை பூரா காரித்து போகிறது நம்ம வடக்கனை பூரா மதிக்கிறது இல்லை ஏதாச்சும் கடவுள் வந்தால் மட்டும் புரட்சியாளர்கள் வந்தால் மட்டும் மதிக்கிறோம் இது இது ஒரு மைண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அப்போ சமூக குற்றங்களாக சமூக பிரச்சனைகளாக அதை பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் உண்மையிலேயே வழிபாடுகள் செய்யணுன்னா பழைய விஷயங்களுக்குள்ளே இருங்க கோயில்களுக்கு போங்க வழிபடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் மற்றபடி இப்போ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இதெல்லாம் கும்பிட்டா நீங்கள் வந்து சாய்பாபா கும்பிட்டா காசு வரும்னு சொன்னார் எனக்கு தெரிஞ்சது சின்னதாக ஒரு கூண்டு வண்டி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் கொண்டாடி பிச்சை எடுக்கிறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சாய்பாபா பாட்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுற்றுறாங்க அவங்க எங்கே கோடிஸ்வரனானாங்க உங்கள் ஜாதகத்தில் விதி இருந்தால் நீங்கள் எந்த கடவுளை கும்பிடாட்டினாலும் கோடிஸ்வரன் ஆயிருவீங்க உங்கள் ஜாதத்தில் விதி இல்லாட்டினா எல்லா கடவுளையும் மொத்தமாக போய் கும்பிடுதுவதற்கே உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சா கூட காசு வராது எனவே ஜாதகம் எதுவோ அதுதான் அப்போ கடவுள் வழிபாடு என்பது கடவுளுக்கும் நமக்கும் எடுக்க இடையில் இருக்கக்கூடிய காதல் அந்த காதல் என்பது கசிந்து உள்ளுருகி கண்ணீர் மல்கி ஓகேங்களா அப்படி வரணும் லவ் அந்த லவ் மாதிரி வந்துட்டு அது நீங்கள் நன்றி உணர்வு தான் ஜெலுத்தினே தவிர அங்கே போய் ரெக்வஸ்ட்டெலாம் வைக்கக்கூடாது லிட்டரெல்லாம் போடக்கூடாது எனவே வழிபாடுகளை புனிதமாக கையாளுங்கள் வழிபாடுகளை கொண்டு போய் புரோக்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் கையாளாதீங்க அது அவங்களையும் அசிங்கப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி நன்றி வணக்கம் நம்ம நிறைய தகவலோடு அடுத்த சேனலில் சந்தி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்